சார் வணக்கம் வணக்கம். உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான். கரெக்டாக நிறைய விமர்சனங்களை நாங்கள் பார்த்துனாங்க உங்கள் மீடியாவில். நீங்களும் விமர்சனங்களாகி வந்துருக்குறீங்க நாளுக்கு நாளாக. உங்களோட போராட்டங்களையும் நாங்கள் பார்த்துனாங்க. எங்களை ஆதரவு உங்களுக்கு இதுனுக்கு. ஆனால் நான் ஒரு என்ன கேட்குறேன்னா, இப்போ மக்களுக்கான ஒரு மாற்றத்துக்காக தான் நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் விட்டு வந்து நிற்கிறீங்க. மக்களுக்கு என்ன மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே மாற்றம் நான் எதிர்பார்க்குறேன். எல்லாமே அடிப்படையாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்டில் இருக்கிற குப்பையில் இருந்து அரசியல்வாதிகள் குப்பை அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், அதில் இருந்து எங்கள்ட தமிழ் தேசியம் வரைக்கும் மாற்றம். மக்களுக்கான மாற்றம் நீங்கள் உடனே அதை ஏற்படுத்தலாம். நீங்கள் அரசியல்வாதியாக வந்தாலும் ஏற்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? ஏற்படுத்த மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காலதாமதம் செல்லும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன் இல்லையாண்டு. எப்படி சொல்கிறீங்க? நான் அரசியல்வாதி இருந்தும் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கேன். அவ அரசியல்வாதி, நான் அரசியல்வாதி, நான் ஒரு வைத்தியர். நான் அரசியலுக்கு வந்திருக்கிறது காசு உழைக்கிறதுக்கோ அல்லது வந்து புகழ் வேண்டணுமெண்டோ இல்லை. நான் அரசியலுக்கு வந்துடுறது மக்களுக்காண்டு, ஏழைகளுக்காண்டு. பணக்காரர்களுக்காக அரசியல் செய்யலை, மேட்டுக்குடி அரசியல் செய்யலை. கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு மட்டும் தான் அரசியல் செய்ய வந்திருக்கேன். என்ன கஷ்டப்பட்ட ஆக்கள் விரும்பினோம் அதை எனக்கு போதும். நான் சொன்னால் அவர்கள் மாறுவார்கள், மாற்றுவார்கள். அதே நேரம் மக்களை மையப்படுத்தி தான் நீங்கள் வந்துருக்கோம். நீங்கள் வைத்தியர் அந்த அடையாளம் தான் இப்போ மாற்றிருக்கோம். அரசியல்வாதி அந்த ஒரு அடுத்த ஆட்டத்துக்கு அரசியல்வாதி என்று சொல்கிறது காலங்காலமாக இருந்த வெள்ள வேட்டி அரசியல்வாதிகள், அது சிறிபாராக இருக்கலாம் அல்லது சுத்துமாத்தா இருக்கலாம். நான் வந்து மக்களோட மக்களாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நான் ஒரு வைத்தியர். இவ்வளோ காலமே 38 வருஷத்தில் பாஸ் அவுட் பண்ணி 10 வருஷமாக இந்த வரைக்கும் 1 ரூபா காசு நான் ப்ரைவேட்டில் உழைச்ச வரலாறு எங்கேயுமே இல்லை. காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபா உழைச்சிருந்தால் 30 பேஷன் பார்த்தா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா உழைக்கலாம். அப்படி பார்த்தால் 30 நாளைக்கு 30 லட்சம் உழைச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்போ ஒரு 10-20 வீடு இருக்குது. நான் சொந்தமாக வீடு கூட இல்லை ஸ்ரீலங்காவில், இருந்த வீடு முடைச்சிட்டேன் நான். அந்த வீடு மீன் கூறு இடம் என்று போயிருக்க கூறு அதில் கழட்டிட்டு போனபடியாக அதுக்கு பிறகு நடக்கும் கூட உடைச்சிட்டேன். காசுக்கு ஆசைப்பட்டு செய்கிற அரசியல்வாதிகள் உங்களுடைய அரசியல்வாதிகள், நான் மக்களுடைய அரசியல்வாதிகள். என்னென்றால் அரசியல், நான் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறேன். அந்த புத்தகத்தை பிறகு வாசிச்சு பாருங்கோ. அந்த புத்தகத்துல குற்றம் ஒரு வட்டம் அண்டு செக்ஷன் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. ரைட், பாகம் 9 அந்த குற்றம் ஒரு வட்டம் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கேன். அரசியல்வாதிகள் என்று சொல்லி நாங்கள் ஒரு வெள்ள வேட்டி என்று சொல்லி நீங்கள் உங்கள்ட்ட சார்பாக இருக்கணுமே கொஞ்சம் பேர் சுத்தமாத்து, அது எனக்கு வடிவாக தெரியும். அதுக்குரிய பதில நான் வடிவாக சொல்கிறேன், நீங்கள் போடாட்டிலும் தம்பி மாதிரி போடுவாங்க. என்னென்றால் அரசியல்வாதி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. ஒரு தமிழண்ட இருப்பையும் தீர்மானிக்கிற அரசியல்வாதி தான், இல்லாமல் இருக்க போகிறதையும் தீர்மானிக்கிற அரசியல்வாதி தான். தேசிய தலைவர் இவங்களை நம்பித்தான் ஒரு காலத்தில் 22 ஓட்டையும் எடுத்து நாங்கள் சீட்டுக்கு அனுப்பினாங்க. எப்போ தேசிய தலைவர்கிட்ட போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ அதற்கு பிறகு இவர்களுக்குரிய காலத்தின் ஒரு கட்டாயம் இவர் கையில் வழங்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தேசிய தலைவர் மௌனிக்கப்பட்டு அவருடைய குரல்கள் கடைசியாக கேட்கப்பட்டு கிட்டத்தட்ட 14 வருடங்கள். இந்த 14 வருடங்கள் பார்த்தீங்கன்னா கிள்ளநொச்சியில் பார் கட்டினது, அங்கே இங்கே பெட்டியில் வேணும் தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு வைத்தியராக இருக்கேக்கில்ல என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் ஒரு போராட்டம், அதாவது அநீதிக்கு எதிராக நான் என்னை உருவாக்கி விட்டதும் இந்த அரசியல்வாதிகள் தான். ஒரு பிரச்சனையை கொண்டு வரைக்கும் இல்லை, இவர் எல்லா அரசியல்வாதிகளும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சின்ன அபிநாமப்படுத்தினாங்க. ஒரு ஆள் வந்து ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சார், ஒரு ஆள் வந்து என்ன கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேலே என்ன சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்ஸ் போட வேணாம்னு சொன்னார், வழக்கு போட வேணாம்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், குதிரை ஒரு ஆள் சொன்னார், குதிரை சொல்லிச்சுது இவரை ஹாஸ்பிட்டலில் திறத்தி விடுவான் பிரச்சனை முடிஞ்சது. அப்படி அடிமட்ட அரசியல்வாதிகள்ன்றா இவ்வளோ காலம் ஒரு வரலாறு ஒன்று இருந்தது. முட்டாள்கள் மட்டுமே செய்வது தான் அரசியல்ன்று இருந்தது. அரசியல்னு சொன்னவொடனே எல்லாரும் முகம் சொல்லிக்கிறதா தான் இருந்தது. அர்ச்சுனா வந்தபடியாக தான் குழந்தை பிள்ளைகளுக்கும் தெரியும் இப்போ அரசியல் கட்டாயம் நாங்கள் செய்யணும் வந்து. நான் அரசியலுக்கு வந்தக்கூடிய காரணம், நான் இதில் தோற்று போனென்றால் என்னைய மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட 1000 மர அர்ச்சுனாக்கள் உருவாகணும். அப்போ நான் ஓடிட்டேன் என்றால் 20 கோடி தாரன்னு சொல்லி சொன்னவ இதுக்கு பொது வேட்பாளராக நிற்க சொல்லி நான் அந்த 20 கோடியை வேண்டிக் கொண்டு கனடாவில் உங்களை மாதிரி போயிட்டேன்னு சொன்னால் நான் பிறந்தலேருந்து இந்த வரைக்கும் போகிறேன். நீங்கள் எந்த இடம் சொன்னீங்க? ஜெர்மனிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ நான் படித்தது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில், போனது வந்து யாழ் மருத்துவக்கூடம் பேராதன பல்கலைக்கழகம். 2013 ஆம் ஆண்டுக்கே நான் வெளிநாடு போயிருக்கலாம், கோடி கோடியாக உழைச்சி வச்சுருந்துருக்கலாம் சரி தானே. இப்போ கூட நான் சாப்பிட்ட பில்லை போட்டிருக்கேன் என் ஃபேஸ்புக்கில், கோடி கோடியாக உழைச்சிருக்கலாம். நான் இந்த மண்ணை விட்டு போகலை. என் அப்பா ஜெர்மனியில் இருந்து வந்து
1985 இயக்கத்தில் சேர்ந்தவர். ஹோட்டல் டீ ஒலி ஜெயமன்லான்னு இருக்கிறீங்க, ஹோட்டல் டீ ஒலியை போய் பாருங்க, 400 பெட்ஸ் அதுக்கு மாற்றிட்டாங்க தெரியா. அது வந்து எங்கள்ட அப்பா தான் மேனேஜராக இருந்தவர். நச்சிருந்தாலும் எங்கள்ட பரம்பரை எல்லாரையுமே கொண்டே வச்சுருக்கலாம். நாங்கள் வெளிநாட்டுக்கு போனது 1960களில் சார். நாங்கள் பரம்பரை பரம்பரையாகவே பணக்காரர் அப்படி வெளிநாடுகள் இருந்திருக்கலாம். நான் இந்த வரைக்கும் ஒரு வெளிநாடும் போகல. என் பாஸ்போர்ட்டில் குத்திருக்கிறது வந்து இது மட்டும்தான். இது இந்தியாவில் இருக்கிற வேலூர் அண்ட ஹாஸ்பிட்டலுக்கு போன இது மட்டும்தான் குத்திருக்கு. இந்த வரைக்கும் வெளிநாடு போகல. வெளிநாட்டில் இருந்து போன அப்படி உல்லாச வாழ்க்கை வாழணும்னு நினச்சிருந்தா இந்த பிரச்சனை தொடங்கி நேரமே அசைலம் அடித்து ஓடி போய் வெளிநாட்டில் நின்றுருப்பேன். வெளிநாட்டில் நின்றிருந்தால் இந்த கோடிக்கணக்காக இல்லை தமிழரும் என்ன பெருசாக வச்சுருந்திருப்பினும் எதிராக குரல் கொடுத்து போட்டு வந்து இங்கே நிற்கிறாரன்னு சொல்லியிருப்பினும் அப்படி இல்லை. நின்றாலும் தலைவர் மாதிரி ஒரு முடிவெடுக்கணும்னு தான் நான் சொன்னேன். முடிஞ்சால் செய்து பார்க்க சொல்லி சொன்னால் ஒருத்தரையும் செய்யலாம் போனது இப்போ ரோட்டில் நினைக்கிறேன். வேறு என்ன ஒவ்வொரு தமிழனும் இனத்தில் மனத்தில் இன உணர்வு இருக்குது. உல்லாச வாழ்க்கைன்றது இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை கூட நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் வாக எந்த மீடியா நீங்கள் வாகை தமிழ் என்று போலி தமிழ் தேசியத்தை இங்கேருந்து வெளியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்றால் இங்கே இருக்கிற தமிழர் உங்களுக்கு தெரியும் இந்த குப்பை இந்த கடையில் பாருங்கோ இங்கே இருக்கிறாங்கள பாருங்க இவங்க இப்படி தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க. நீங்கள் ஜெர்மனியில் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை தான் சொன்னால் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு. அங்கே உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இங்கே வந்துருந்தோம் என்ன வீடியோ எடுக்கிறீங்களம்மா, நீங்கள் இதை போட்டு கொஞ்சம் காசு உழைக்கிறது தான் பார்ப்பீங்க. ஆனால் ராமநாதன் அச்சுனா அப்படி செய்ய மாட்டான். ராமநாதன் அச்சுனா 19 நாள் சிறைக்கு போனவன். வடிவ வினையை கொள்ளுங்க. உங்களை தான் சொன்னால் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு. இப்போ தேர்தல் நேரம் எந்த மீடியா திருப்பம் சொல்லுங்க. வாகை என்ன வாகை வடிவா சொல்லுங்க, உங்களோட பேராலே சொல்லுங்க. வாகை தமிழ்ன்ற ஒரு மீடியாவை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு இதுவரை காலம் என்ன செய்ய நான் போக கேட்குறேன். இதுவரை காலம் தமிழனுக்கு என்ன செய்திருக்கிறீங்க, என்ன செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் செஞ்சதால தான் இந்த போலி தேசியவாதிகள் 14 வருடமாக இங்கே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. பாராளுமன்ற அமைச்சரா வந்தா சுகாதார அமைச்சர் எத்தனை உயிரை காப்பாத்தலாம் ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலை விட? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அதை பற்றி? எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜெர்மனியில் நர்ஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நர்ஸாக இருந்தோண்டே நீங்கள் கேட்குறீங்க ஏன் உயிரை காப்பாற்றுறா டாக்டராக இருந்துருங்க நீ அரசியல் செய்யுங்க. நான் ஒரு சுகாதார அமைச்சராக வந்துடுன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் ஒரு கொலை விழாது. இப்பவும் தனி ஒரு ஆள் தான் நிற்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியும் எப்பவும் தனி ஒரு ஆள் தான். அது உங்களை மாதிரி ஒரு 10-3 வாக என்ன என்ன மீடியான்னு சொன்னீங்க, வாகத்தமிழ்ன்ற உங்களை மாதிரி ஒரு 2-3 மீடியா இவர் தடம் மாறிட்டார். இவர் தடம் ஏண்டா உங்கள்ட பிழைப்பு போயிடும். வடிவா கிளியரா சொல்றேன், வடிவா கிளியரா சொல்றேன். என்ன கேட்கறீங்க? வடிவா சொல்றேன், இவ்வளவுலும் தமிழ் தேசிய மன்ற பேர்ல வாகத்தமிழ் என்ன மீடியான்னு சொன்னீங்க? வாகைத்தமிழ் மீடியா. ஓமாம் ஓமாம் வாகத்தமிழ் மீடியான்ற உங்களை மாதிரியாக்கள் உங்களோட கோஸ்டியூமையும் சாதாரணமாக தமிழ் இதில் போகிற ஒரு அந்த ஐயாண்ட கோஸ்டியூம்ஸையும் வித்தியாசம் விளங்குதா? யாரு வடிவா ஃபுல்லாக அடுங்குதா ராசா அம்மாவை அந்த ஐயா அந்த அங்கே நிற்கிற சாதாரண தமிழன் இங்கே செத்து கொண்டிருக்கிற தமிழனே உங்களோட கோஸ்டியூம்ஸும் வித்தியாசம் விளங்குதாம்மா உங்களுக்கு. அங்கே தான் தமிழ் செத்து கொண்டிருக்கு, அங்கே தான் எங்களோட இனம் செத்து கொண்டிருக்கு. நீங்கள் வெளிநாட்டில் உல்லாச வாழலன்னு சொல்கிறது உங்களை மாதிரி ஒரு போலி தேசியம் பேசி 1-2 பேர் இந்த இயக்கத்தின் கொடியை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து காசுகளை சேர்த்து கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதால தான் தமிழை செத்து கொண்டிருக்காங்க. சரி, வாக தமிழ் மீடியாவை நான் பார்க்குறேன், அதை ரிவ்யூ பண்ணுறேன். சுத்துமாத்தும் பார்சிரியும் அங்க போய் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்ல. ராமநாதன் அர்ச்சுனா வந்தது மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனையா? நான் பிரச்சனை இல்லை. பிரச்சனைன்னு சொன்னா நாங்க உங்களை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், சரி. வேற ஏதாவது கேட்கணும்? எங்கட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறாடியா தான். நன்றி. எங்கட நேரத்தை செலவழிச்சு நான் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். இப்ப விளங்குதல இல்ல உங்களுக்கு. உங்களோட வாயாலேயே ஒரு 10 நிமிஷத்துல உங்களோட ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்ல பண்ணி எனக்கு தமிழனை மாத்திலாம் நினைக்கிறீங்களா நீங்க? அதான் ராமநாதன் அர்ச்சுனா மாற்றங்கள் எப்படி வசதினு வடமையா கேக்குறேன். எப்படி வசதி என்றதை உங்களை தேர்தல்கள் தான் முடிவு செய்யும். அந்த முடிவு செய்த பிறகு இருங்கோ உங்களோடையும் சேர்ந்து கேக் பெற்றோம்ன்ற ஆசை. நன்றி, தேங்க்யூ அம்மா. அண்ணே, இது நானே 17-ஆம் நம்பர்ல ஊசியில கேட்கிறேன். அப்படி ஒரு வாசிச்சுப்பார்
வாசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஜெயிலுக்கு போனால் இவ்வளோ கஷ்டம் உண்டு. இது வந்து பாருங்க, சீதான இதில் பின்பக்கம் என்ன எழுதியிருக்கு, எப்படி வாக்கு போடுவோம்ண்டு. இது வந்து எங்களோட 9 கண்டஸ்டன்ட். இதில் கௌசல்யா டாக்டர் 2வது, அங்கே ஸ்ரீ இருக்கிறார் 7வது, அக்கா அங்கே அங்கே லோஜினி அக்கா இருக்கிறா 5வது, 6வது. 3 பேருக்கு தான் விருப்ப வாக்கு போடுவோம். அர்ச்சனா டாக்டர் பிடிக்க மாட்டேன் எல்லாத்துக்கும்